பொன்னியின் செல்வன் பகுதி 13. ஆழ்வார்க்கடியான் நம்பியும் வந்தியத்தேவனும் அருள்மொழிவர்மனை பார்க்கறதுக்காக கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு காட்டு பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆழ்வார்க்கடியான்ட்ட வந்தியத்தேவன் கேட்குறான், ஏன் நம்பி நம்ம நகரத்துக்குள்ளே போயிருக்கலாமே, எதுக்கு இப்போ நம்ம காட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஆழ்வார்க்கடியான் சொல்கிறாரு, நம்ம நகரத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா நிறைய சோதனைகள்லாம் இருக்கும், நம்ம யாருக்கிட்டையாவது மாட்டிக்க கூட வாய்ப்பு இருக்குது, அதனால தான் இந்த காட்டுப்பகுதியில் போகிறோம் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொல்கிறான். இப்போ ஒரு காட்டு யானை ஆழ்வார்க்கடியானையும் வந்தியத்தேவனையும் தாக்க வருது. தாக்க வரும் பொழுது தவறி ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்துருது. நூல் இலையில் உயிர் தப்பிக்கிறான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. இப்போ இவங்க வந்துகிட்டு இருக்கும் பொழுதே ஒரு 3 குதிரைகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த 3 குதிரையிலையுமே 3 ஆட்கள் வராங்க. வந்தியத்தேவன் அந்த ஒரு குதிரையில் இருக்கக்கூடிய ஆளை அடையாளம் கண்டுபிடிச்சிடறான். அவன் வேற யாரும் கிடையாது, காஞ்சிபுரத்தில் ஆதித்த கரிகாலனுடைய படையில் இருக்கக்கூடிய பார்த்திபேந்திர பல்லவன் தான். பார்த்திபேந்திர பல்லவனை பார்த்தோன்னே வந்தியத்தேவன், இவனுக்கு நம்மளை பிடிக்கவே பிடிக்காது, இவங்கிட்ட போய் நம்ம என்னத்தை பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். இப்போ பார்த்திபேந்திர பல்லவன் வந்தியத்தேவனை நோக்கி வரான். வந்தியத்தேவனை நோக்கி வந்ததுக்கப்புறமே வந்தியத்தேவன்கிட்ட கேட்குறான், என்ன வந்தியத்தேவா, ஆதித்த கரிகாலன் கொடுத்த ஓலைகளை கொடுத்தாயிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்தியத்தேவன் சொல்கிறான், கொடுத்துட்டேன், நான் சுந்தரச்சோழருக்கும் ஓலை கொடுத்துட்டேன், குந்தவை பிராட்டியும் ஓலை கொடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்திபேந்திர பல்லவன்கிட்ட வேண்டாத இருப்பா பதில் சொல்கிறான். சரி, ஓலை கொடுத்துட்ட, வேலையை முடிச்சுட்ட, இலங்கையில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்த்திபேந்திர பல்லவன் கேட்குறான். ஒன்றும் இல்லை, இலங்கையை நான் பார்த்ததே இல்லை, அதான் வந்திருக்கேன் இலங்கையை பார்க்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். அதுக்கு பார்த்திபேந்திர பல்லவன், ஓ சுற்றுலா பயணமா, சரி சரி, நல்ல வேலை நீ பழுவேட்டரையருடைய ஆட்கள்கிட்ட மாட்டியிருப்பியோன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்திபேந்திர பல்லவன் சொல்கிறான். இதை கேட்ட உடனே வந்தியத்தேவனுக்கு, நான் என்ன பல்லவ தேசத்து மன்னனா இது மாதிரிலாம் மாட்டிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்துடுது. இப்போ பார்த்திபேந்திர பல்லவன் சொல்கிறான், உங்கள்கிட்டலாம் பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் அருள்மொழிவர்மனை பார்க்கணும், அவரை பார்க்கறதுக்காக தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவர் அனுராதபுரத்தில் இருக்கிறதா சொன்னாங்க, அவரை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரியுமா அப்படின்னு பார்த்திபேந்திர பல்லவன் ஆழ்வார்க்கடியான்ட்டையும் வந்தியத்தேவன்ட்டையும் கேட்குறான். இப்போது ஆழ்வார்க்கடியானை பார்த்து பார்த்திபேந்திர பல்லவன், உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறான். நான் ஆதித்த கரிகாலனை பார்க்குறதுக்காக ஒரு முறை காஞ்சிபுரத்துக்கு வந்தேன், அப்போ நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க, என்னுடைய தங்கை நந்தினியை பற்றி கேட்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொல்கிறான். ஓ, அந்த விசப்பாம்போட அண்ணனா நீ, அதுக்காகவே உன்னை கொண்டரலாம் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்ட்ட பார்த்திபேந்திர பல்லவன் சொல்கிறான். சரி, நான் அருள்மொழிவர்மனை பார்க்க போகிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபேந்திர பல்லவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். இப்போ ஆழ்வார்க்கடியான் நம்பியும் வந்தியத்தேவனும் காட்டுக்குள்ளேருந்து நகரத்துக்கு வராங்க. இப்போது ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் நகரத்துக்குள்ளே வந்துட்டாங்க. நகரமே நல்ல விழா கோலம் பூண்டுருக்கு. நிறைய புத்த துறவிகள், புத்தர் சிலைகள், அலங்காரங்கள் இது மாதிரிலாம் இருக்குது. இப்போ ஆழ்வார்க்கடியான் அங்கே தேசத்தில் உள்ள ஒருத்தரை கூப்பிட்டு, இங்கே இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், சீனாவிலேருந்து 2 புத்த துறவிகள் இங்கே வந்திருக்காங்க, அதான் இந்த ஊரே விழா கோலம் பூண்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்ட உடனே வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான்ட்ட, என்ன நம்பி, இதுவே நம்ம தமிழ்நாடாக இருந்துச்சு அப்படின்னா சைவர்களோடையும் மற்ற ஆட்கோடரையும் சண்டை போட்டிருப்பீங்க, எங்கே இந்த புத்த துறவிகள்கிட்ட போய் சண்டை போட்டு பார்ப்போம் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான வம்புகளுக்குறான் வந்தியத்தேவன். தம்பி, நம்ம வந்திருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப பெருசு, அதனால் சண்டை போடுறதுக்கெல்லாம் இப்போ நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. இந்த நேரத்துக்கெல்லாம் அந்த தெருவில் ஒரு யானை வருது. ஒரு நிறைய ஆரவாரங்களுடைய பரிவாரங்களுடைய ஒரு 2 புத்த துறவிகள் அந்த யானை மேலே ஏறி வராங்க. அவங்க தான் சீனாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய புத்த துறவிகள். இப்போது ஒரு விஷயம் ஆழ்வார்க்கடியான்னு கவனிக்கிறான். எல்லாருமே அந்த புத்த துறவிகள் மேலே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது ஆழ்வார்க்கடியான் மட்டும் வேற ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த யானையில் வரக்கூடிய புத்த துறவிகள் 2 பேரும் சீனாக்காரர்கள் தான், அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஆனால் அந்த யானை பாகன் வந்து யாருன்னு தெரியல. அந்த யானை பாகனை ஆழ்வார்க்கடியான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த யானை பாகன் கொஞ்ச நேரத்துக்கெலாம் கீழே இறங்கி ஒரு ஆட்களை காமிச்சு, ஆழ்வார்க்கடியானை காமிச்சு என்னமோ ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுறான். இப்போ ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவன்ட்ட, என்ன தம்பி கவனிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன கவனிச்சியா, ஏதோ அந்த யானை மேலே 2 புத்த துறவிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டேய் தம்பி, அதையாடா நீ கவனிச்ச, இன்னொரு விஷயத்தை நீ கவனிச்சியா இல்லையாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன அப்படின்னோடனே, அந்த யானையில் வந்த யானை பாகனை பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவன்ட்ட சொல்கிறான். ஐயோ, என்னையா பேசுகிற, 2 புத்த துறவிகள், ஊரே இவ்வளோ விழாக்களும் பூண்டு இருக்குது, அவங்கள பார்த்தியா இல்லையான்னு கேட்டால் ஒரு நியாயம் இருக்குது, யானை மேய்க்கிற பாகனை பார்த்தியா இல்லையான்னு கேட்குறியே, போகிற போக்க பார்த்தா அந்த யானை பாகன் தான் அருள்மொழிவர்மன்னே சொன்னாலும் சொல்லுவியாட்டிருக்கு அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான்.
இதை கேட்ட உடனே ஆழ்வார்க்கடியான் தம்பி, ஓ தம்பி, ஒரு முக்கியமான வாய்ப்பை நீ நழுவ விட்ட. நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அந்த யானைப்பாகன் வேஷத்துல இருந்தது அருள்மொழிவர்மன் தான் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொல்றான். இது கேட்டோடனே வந்தியத்தேவனுக்கு, ஆகா, நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஒரு முக்கியமான சோழ தேசத்து இளவரசர் பொன்னியின் செல்வனான அருள்மொழிவர்மனை பார்க்க தான் இலங்கைக்கே வந்தோம். இவர் இப்படி நம்ம நேருக்கு எதிராக இருந்தே அவர் நம்மளால் பார்க்க முடியாமல் போச்சு, கவனிக்க முடியாமல் போச்சு அப்படின்னு வந்தியத்தேவன் ரொம்பவே வருத்தப்படுறான். இப்போது அந்த யானைப்பாகன் காமிச்ச ஒரு சில வீரர்கள் வந்து ஆழ்வார்க்கடியான்ட்ட, ஐயா, நீங்கள் எங்கள் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆ, கண்டிப்பாக அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொல்கிறான். சரி, ஏதாவது முத்திரை மோதிரங்கள் ஆதாரங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது பரகேசரி கொடுத்த அந்த முத்திரை மோதிரத்தை காமிக்கிறாங்க. காமிச்ச உடனேயே ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் இங்கேயே நம்ம காத்திருப்போம், இன்னும் மூன்று வீரர்கள் வருவாங்க, அவங்க கூட நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி அந்த காவலாளி சொல்கிறான். இரண்டு குதிரைகள் மட்டும்தான் அந்த மண்டபத்தில் இருக்குது. இப்படி இவங்க மண்டபத்தில் இருக்கும் பொழுதே வந்தியத்தேவனுக்கு நிறைய கேள்விகள். என்னது இது, இந்த இலங்கையில் பாதி பகுதிகள் வந்து இன்னும் சோழ தேசத்துக்கு கீழே வரல, அந்த இலங்கை மன்னன்ட்ட தான் இருக்குது. ஆனால் அருள்மொழிவர்மர் என்னடானா யானைப்பாகன் மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு இந்த தேசம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்காரு, என்ன அவர் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவனுக்கு ஒரு கேள்வி, மிகப்பெரிய ஆச்சரியமும் கூட. இந்த விஷயத்தை அப்படியே ஆழ்வார்க்கடியான்ட்டையும் சொல்கிறான். இப்போ ஆழ்வார்க்கடியான் இதுக்கு சொல்கிறான், வா, அருள்மொழிவர்மருக்கு இந்த சிற்பங்கள், புத்த பிச்சுக்கள் பேசக்கூடிய விஷயங்கள், இதை பற்றிலாம் ரொம்பவே ஆர்வம். அதுக்காகத்தான் அருள்மொழி வர்மர் வந்து இது மாதிரி யானைப்பாகன் மாதிரி வேஷம் போட்டு இந்த தேசத்துக்குள்ளெல்லாம் போயிட்டு அப்பப்போ வருவார் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்தியத்தேவன்ட்ட சொல்கிறான். இதை கேட்ட உடனே வந்தியத்தேவன், என்ன ஒரு இளவரசரில் அப்படின்னு ரொம்பவே பெருமிதமாகவும் ஒரு சில சந்தேகத்துடையுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போது அந்த காவலாளி வந்துடுறான். வந்த உடனே வந்தியத்தேவனுக்கு இன்னொரு சந்தேகம், இங்கே ரெண்டு குதிரைகள் தான் இருக்குது, நம்ம மூணு பேரில் இருக்கோம், நான், ஆழ்வார்க்கடியான் நம்பி, இந்த காவலாளி, ரெண்டு குதிரையில் எப்படி போகிறதுன்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போ காவலாளி கிட்ட எனக்கு எங்கெங்க குதிரை அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்குறான். அதுக்கு அந்த காவலாளி சொல்கிறான், முத்திரை மோதிரத்தை காமிச்சது ஆழ்வார்க்கடியான் நம்பி மட்டும்தான், உன்னை எப்படி நாங்கள் கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்டோடனே வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியான், என்னங்க இது, முக்கியமான பொறுப்புங்க, நான் தானங்க இந்த ஓலையை கொண்டு போய் கொடுக்கணும், என்னையவே கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க, என்னங்க ஆச்சு அப்படி இப்படின்னு ரொம்பவே பதறி போகிறான். போனோடனே இப்போ ஆழ்வார்க்கடியான் நம்பி சொல்கிறான், ஆமாம் வந்தியத்தேவா, நீ எதுக்கு ஆள் வந்துக்கிட்டு, பேசாமல் அந்த ஓலையை என்கிட்டயே கொடுத்துரு, நானே போய் அருள்மொழிவர்மரை பார்த்து கொடுத்துக்கிறேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் நம்பியும் சொல்கிறான். இதை கேட்டோடனே வந்தியத்தேவனுக்கு பயங்கர கோபம் இன்னும் அதிகமாகுது. வந்தியத்தேவனுடைய கோபத்தை புரிஞ்சுக்கிட்ட ஆழ்வார்க்கடியான் நம்பி இன்னொரு விஷயம் சொல்கிறான், வந்தியத்தேவா, இல்லைனா இன்னொரு விஷயம் பண்ணுவோம், நான் போய் முதல்ல அருள்மொழிவர்மரை பார்த்துட்றேன், பார்த்துட்டு உன்னை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா அருள்மொழிவர்மருடைய துணையோடய உனக்கு இன்னொரு குதிரையை கூட்டிகிட்டு வந்து உன்னையை நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறோம், அது வரைக்கும் நீ இந்த பண்டபத்திலேயே இரு அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொல்கிறான். இந்த காவலாளி என்ன பண்ணுறான், வந்தியத்தேவன் பிடிச்சி குதிரையிலேருந்து இழுத்து விட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த குதிரையில் ஏறிட்டு குதிரையை வேகமாக செலுத்திடுறான். இதை பார்த்தோடனே ஆழ்வார்க்கடியான் நம்பி, ஆகா, இந்த பயமுள்ள இப்படி ஒரு வேலையை பார்த்துருச்சே அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் நம்பியும் அவனுடைய குதிரையை செலுத்த ஆரம்பிக்கிறான். என்ன வந்தியத்தேவா இப்படி பண்ணிட்ட, இப்போ இந்த பிரச்சனை எப்படி போக போதோ தெரியலையே, இருந்தாலும் நீ மிகப்பெரிய வீர தீரன் தான் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் ஒரு காட்டு வழிக்குள்ளே போயிடுறாங்க. கொஞ்சம் இருட்டிருச்சு. இப்போது இருட்டிருச்சு. வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும், ஆகா, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோமோ, இந்த பாதைக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு ரொம்பவே குழம்பி போகிறாங்க. இப்போது வந்தியத்தேவன் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். கொஞ்சம் தூரத்தில் அந்த பாதையிலிருந்து ஒரு இடத்துல நெருப்பு மூட்டக்கூடிய அந்த நெருப்பினுடைய வெளிச்சம் வந்து பாதையில் விழுகுது. இதை வந்தியத்தேவன் பார்த்துட்றான். இதே நேரத்தில் முன்னாடி போயிருந்த மூணு காவலாளிகளும் நிற்கிறாங்க. நின்று பின்னாடி பார்க்குறாங்க. ஒரு குதிரையில் ஆழ்வார்க்கடியான் இருக்கான், இன்னொரு குதிரையில் வந்தியத்தேவன் இருக்கான். ஆமாம், நம்ம காவலாளி எங்கே, நம்மளுடைய காவலாளி என்னன்னா அப்படின்னு சொல்லி அந்த மூன்று வீரர்களில் ஒருத்தன் குதிரையை திருப்பிக்கிட்டு வந்தியத்தேவன் பக்கமாக வரான். வந்து பார்த்தோன்னே அந்த காவலாளிக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு, வந்தியத்தேவன் நம்மளுடைய காவலாளியை அங்கேயே அடித்து தள்ளி விட்டு வந்துட்டான் அப்படிங்கக்கூடிய விஷயம். இப்போ என்ன பண்ணுறான், அந்த மூன்று வீரர்கள்லேருந்து வந்த ஒரு காவலாளி வந்தியத்தேவனுக்கு போய் ஒரு மூக்கில் ஒரு குத்து விடுறான். மூஞ்சியில் குத்தின உடனேயே காலை அப்படியே வாரி விட்டு கீழே தள்ளி விட்டுறான் குதிரையிலேருந்து. வந்தியத்தேவன் குதிரையிலேருந்து கீழே விழுகிறான். கீழே விழுந்த உடனேயே வந்தியத்தேவனுடைய வாளை எடுத்து அந்த காவலாளி தூரத்தில் தூக்கி போட்டுடுறான். ஏன் அப்படின்னா கத்தி சண்டை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. வந்தியத்தேவனுடைய வாளை தூக்கி போட்டோடனே வந்தியத்தேவனுக்கு பயங்கர கோபம். இந்த காவலாளிக்கு நம்ம யாருன்னு காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமான ஒரு மல்யுத்த போட்டி நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி அந்த இடம் இருக்குது. வந்தியத்தேவனும் அந்த காவலாளியும் பயங்கரமாக சண்டை போட்டு உருள்றாங்க.
வந்தியத்தேவனை அந்த காவலாளி பயங்கரமா நெஞ்சு வயிறுன்னு சொல்லி பயங்கரமா தாக்குறான். இப்போ அந்த காவலாளி வந்தியத்தேவனை அப்படியே ஒரு குத்து விடுறான். குத்து விட்டு வந்தியத்தேவன் கீழே தரையில விழுந்துடுறான். வந்தியத்தேவன் எழுந்திருக்காத வண்ணம் வந்தியத்தேவனுடைய நெஞ்சு மேல ஏறி நின்று ரெண்டு கைகளையும் அழுத்து குடிச்சுக்கிட்டு தன்னுடைய காலால வந்தியத்தேவனுடைய நெஞ்சில வச்சு அமுக்குறான். இப்போ வந்தியத்தேவனுடைய இடுப்புல இருந்த அந்த துணிச்சுருளை எடுக்கிறான் அந்த காவலாளி. வந்தியத்தேவன் சிறைப்பட்ட மாதிரி ரெண்டு கைகளும் அடக்கப்பட்டு தரையில கிடக்கிறான். இந்த சத்தம் கேட்ட உடனேயே பக்கத்துல நெருப்பு மூட்டிக்கிட்டு இருந்த காவலர்களும் சேர்ந்து ஒரு 50-60 வீரர்கள் சுத்தி வந்தியத்தேவனும் அந்த காவலாளியும் சண்டை போடுறதையே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆழ்வார்க்கடியானுக்கும் என்ன பண்றது, இவங்களை விளக்கலாமா அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இப்போ அந்த காவலாளி வந்தியத்தேவனுடைய இடுப்புல இருந்த அந்த துணிச்சுருள் எடுத்து அதுக்குள்ள ஏதோ ஒரு ஓலை இருக்கிறத பாக்குறான். அந்த ஓலை எடுத்து பிரிச்சு அந்த கூட்டத்துல தீப்பந்தம் வச்சிருந்த ஒரு வீரன் பக்கத்துல நின்று போய் படிக்கிறான். அருள்மொழிவர்மனுக்காக கொண்டு வரப்பட்ட ஓலையை ஒரு காவலாளி படிக்கிறத பார்த்தோன்னே வந்தியத்தேவனுக்கு பயங்கரமான கோபம். உடனே ஆழ்வார்க்கடியான் நம்பியை பார்த்து, ஆழ்வார்க்கடியான் நம்பி, எனக்கு எப்படியாவது உதவி செய்யா, அந்த காவலாளி பாரு ஓலையை படிச்சுக்கிட்டு இருக்கான், ஏதாவது உதவி செய்யு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஆழ்வார்க்கடியான் நம்பி, தம்பி என் உடம்பை பார்த்தியில நான் எப்படி இருக்கேன்னு, நான் எப்படிப்பா அந்த வீரர்கள் கூடலாம் சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். யோ, உன்னை மாதிரி ஒரு கோலையை நான் அந்த உலகத்திலேயே பார்த்தது இல்லையா அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். இப்போ வந்தியத்தேவனுக்கு தான் கொண்டு வந்த ஓலையை அந்த காவலாளி படிக்கிறானே அப்படின்னு பயங்கர கோபம். என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஆழ்வார்க்கடியான்ட உதவி கேட்டாலும் ஆழ்வார்க்கடியான் உதவி பண்ண மாட்டேங்கிறான். இப்போ ஆழ்வார்க்கடியான் சொல்கிறான், தம்பி ஒரு நிமிஷம் பொறுமையாரு, இந்த ஓலையை யாருக்காக கொண்டு வந்தியோ அவர் தான் அந்த ஓலையை அங்கே நின்று படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் நம்பி சொல்கிறான். இதை கேட்ட உடனே வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னது, இன்னவரையிலும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது அருள்மொழிவர்மர் கூடவா அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியில் உறைஞ்சு போகிறான் வந்தியத்தேவன். வந்தியத்தேவனுக்கு வாழ்க்கையில் 3 விஷயங்கள் பார்க்கணும். 1 ஆதித்த கரிகாலன், 2 குந்தவை பிராட்டி, 3 அருள்மொழிவர்மன். ஆதித்த கரிகாலனையும் குந்தவை பிராட்டியையும் பார்த்த நிகழ்வுகள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் அருள்மொழிவர்மனை இப்படி ஒரு விஷயத்திலே நம்ம சந்திக்கணும், அதுவும் போயும் போயும் சோழ தேசத்து இளவரசர் கூடயே நம்ம சண்டை போட்டிருக்கோமே அப்படின்னு வந்தியத்தேவன் ரொம்பவே பதறி போகிறான். இப்போது அருள்மொழிவர்மர் அந்த வெளிச்சத்தில் ஓலையை படிச்சுக்கிட்டு இருக்காரு. வந்தியத்தேவனுக்கு தர்மசங்கடமான ஒரு நிலை. அருள்மொழிவர்மர் வந்தியத்தேவனை பார்த்து என்ன சொன்னார், முதல் முதலாக வந்தியத்தேவனும் அருள்மொழிவர்மனும் இப்படி மல்யுத்தம் நடத்தியிருக்காங்க, அடுத்து என்ன நடக்க போகுது தொடர்ந்து பயணிங்க.